வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. கொங்கு மண்டலத்தில் மிகவும் புகழ்மிக்க ஆசிரமங்களின் முதன்மையானது வெள்ளலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஓம் திரு மெய்ஞான சத்குரு கருமல சித்தர் ஆசிரமம். இந்த ஆசிரமத்திற்கு வரும் பக்தர்களுக்கு வெள்ளை நாகம் வடிவில் கருமலை சித்தர் காட்சி கொடுப்பதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுவார்கள். கடந்த 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி அமாவாசை தினத்தை முன்னிட்டு கருமலை சித்தர் ஆசிரமத்தில் ஓம் திரு மெய்ஞான கருமலை சித்தர் சுவாமிகளால் நிறுவப்பட்ட மகா ஸ்ரீ சக்கர பீடத்தில் மகா ஸ்ரீ கணபதி யாகமும் மகா ஸ்ரீ சக்தி யாகமும் நடைபெற்றது. இந்த யாக வேள்வியை முன்னின்று நடத்தி வைத்தவர் தவ திரு கொங்கு மண்டல ஸ்ரீ 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 நாராயண ஜியர் சுவாமிகள். சித்தர்கள் வழிபாட்டு குழு நிறுவனர் யோகா குரு சங்கர்ஜி தனது சீடர்களுடன் யாக வேள்வியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட இவ்விழாவில் ஜியர் சுவாமிகளின் ஆன்மீக உபதேசங்கள் நடைபெற்றது. அந்த காற்று சுத்தி நெருப்பு உண்டாகும். காற்று இருந்தாதான் நெருப்பே எரியும், இல்லைன்னா எரியாது. அப்ப நெருப்பை சுத்தி நீர் உண்டாகும், நீரை சுத்தி நிலம் உண்டாகும், கடலுக்குள்ளதான் பூமி, தேங்காய்க்குள்ள இளநி நீர், அதுதான் பார்த்தீங்கன்னா அப்புறம் தேங்காய் ஓடு, அதுக்குள்ள எண்ணெய், இதெல்லாம் இருக்கும். தண்ணியில் தான் எண்ணெயே மாறுது. அப்படி அது உற்பத்தி ஆகி அது உள்ளே வெளியே இருந்து உயிரம். இந்த சாமியவே கும்பிட்டு இருந்தோம்னா பரிசையில் குழந்தை பாஸ் பண்ணுவான். சாமியவே கும்பிட்டு இருந்தா வீட்டுக்கு வருமானம் வருமா? சாமி கும்பிடுன்னா அடுத்து வேலையை பார்க்கணும், கடமையை. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கருமலை சித்தர் ஆசிரமத்தின் மடாதிபதி தவ திரு ஜெகத் ஸ்ரீ ராம பொன்னையன் சுவாமிகள் தலைமையில் மேல் சாந்தி சிவஸ்ரீ முருகன் சுவாமிகளும் இளைய சாந்தி சிவஸ்ரீ ரங்கராஜன் சுவாமிகளும் விழா முன்னேற்பாடுகளை மேற்கொண்டனர். வருகின்ற 11ஆம் தேதி ஓம் திரு மெய்ஞான சத்குரு கருமலை சித்தர் தியான பீடத்தின் மகா கும்பாபிஷேகம் மற்றும் 24 ஆண்டுகள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாகவும், இந்த நிகழ்வுக்கு இந்தியா முழுவதும் இருந்து 1008 சன்னியாசிகள் சாதுக்கள் கலந்து கொள்ள வருகை தருகிறார்கள் என்று கருமலை சித்தர் ஆசிரமத்தின் மடாதிபதி தவ திரு ஜெகத் ஸ்ரீ ராம பொன்னையன் சுவாமிகள் கூறினார்.